பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் பார்த்திபனின் பணிவான வணக்கம். இது வீடியோவாக பதிவு பண்ணாமல் நான் வந்து ஆடியோவாக பதிவு பண்ணுறதுக்கு ரீசன், ரெண்டு நாளாக பயங்கர அலைச்சல். கோவையிலேருந்து தொடங்கி இப்போ தான் நான் ஆஃபீஸ்க்கு வந்து சேர்றேன். அதனால் உடனடியாக ஒரு வீடியோ எடுத்து அனுப்ப முடியல. பட் இந்த இரண்டு நாட்களாக நடந்துட்டுருக்க விஷயத்துக்கு நான் ஒரு தன்னிலை விளக்கம். உங்கள் எல்லாருக்குமே என்னை பற்றி தெரியும். நான் வந்து ரொம்ப நேர்மையாக, எனக்கு தெரிஞ்ச லெவலில் நேர்மையாக உண்மையாக பேச நான் முயற்சி பண்ணுவேன். முதல் விஷயம், திரு ப்ளூ சொட்டை மாறன், அவரை எனக்கு கொஞ்சம் பர்சனலாகவே பிடிக்கும். அவருடைய விமர்சனங்களில் பிடிக்காத சில விஷயங்கள்னு இருக்கும். அது வந்து இவ்வளோ பொருள் போட்டு பணம் எடுக்கிறவங்க, அப்புறம் அதை போய் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு எல்லாருக்கும் ஏற்படுறதா இருக்கும். இருந்தாலும் அப்புறம் அவருடைய வேலையே நேர்மையாக செய்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு இருக்கும். ஒரு வருஷமாக நான் என்னுடைய படத்தோட விளம்பரத்தில் வந்து த வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் நான் லீனியர் சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம்னு போட்டுட்ருக்கேன். மிஸ்டர் ரஹ்மான் தான் இந்த படத்தை மியூசிக் பண்ணுறாரு. உலக படங்களுக்கு இசையமைக்கிறவர், அவருக்கு நல்லா தெரியும். இப்படி ஏதாவது ஒரு தவறு அதில் இருந்ததுன்னா, இது இல்லை, இது உலகத்தின் முதல் படம் இல்லைன்னா டெஃபினட்டாக அவருக்கு ஒரு பெரிய டீம் இருக்காங்க, அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்புறம் உண்மையிலேயே கூகுள் பண்ணி பார்த்தோம்னா கூகுளில் அவர் சொல்கிற அந்த கேட் அண்ட் ஃபிஷ்ஷோ, ஃபிஷ் அண்ட் கேட்டோ, அந்த படத்தை நான் பார்த்ததில்லை, இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்ததில்லை. அதில் நான் என்ன பண்ணி பார்ப்பேன்னா, இந்த உலகத்தில் சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு போட்டு பார்த்தா 10-12 படம் வருது. அதை நான் நேர்மையாக சொல்கிறேன். ஒத்த செருப்பப்பவும் சொன்னேன், சோலோ ஆக்ட் ஃபிலிம்ஸ் சிலது இருக்குது அப்படின்னு எடுத்து காமிச்சேன். இதில் அந்த மாதிரி வரிசையில் இந்த படம்னு சொன்னேன். நான் அப்போ ஒன்றும் சோலோ ஆக்ட் ஃபிலிம் இதுதான் உலகத்தில் முதல் படம்னு நான் சொல்லலை. 10-12 படம் இருக்குது, அந்த வரிசையில் இந்த படம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த படத்துலேயும் சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம்ஸ்னு போட்டு பார்த்தா சில படங்கள் வருது. ஓகே, சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் மாதிரி நான் லீனியர் சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்கா அப்படின்னு போட்டு பார்த்தா அந்த மாதிரி எந்த படமும் வரலை. அன்னைக்கும் இல்லை, இன்றைக்குமே அது வரலை. ஆனால் இப்போ நான் ஏதோ ஒரு படம் பார்த்துருக்கேன், அந்த படத்தோட பேர் எனக்கு எப்படி தெரியும்? இப்போ மிஸ்டர் மாறன் வந்து ஒரு படம் பார்த்துருக்காரு, அந்த படத்தோட பேரை போட்டு பார்த்து இந்த படம் நான் லீனியராக இல்லையான்றது எனக்கு எப்படி போட தெரியும்? எனக்கு இல்லை, என்னை சார்ந்தவங்க யாருக்குமே அவர் சொன்னதுக்கப்புறமேலே கூட இது. அப்புறம் ஒரு வருஷமாக நான் விளம்பரப்படுத்திகிட்டு இருக்கும்போது அவருடைய நேர்மையான ஒருத்தராக இருந்தால் அவர் என்ன சொல்லியிருக்கணும், சார் இந்த படம் வந்து ஏற்கனவே இருக்குது, நீங்கள் போடுறது வந்து தப்புங்க அப்படின்னு சொல்லலாம். சொன்னால் அப்படியா நான் உடனே அந்த படத்தை பார்த்துருக்கலாம், நான் உடனே போட்டிருக்கலாம் உலகத்தின் இரண்டாவது படம்னு போட்டிருக்கலாம், அல்லது ஏஷியாவின் முதல் படம்னு போட்டிருக்கலாம், இந்தியாவின் முதல் படம்னு போட்டிருக்கலாம், தமிழ்நாட்டின் முதல் படம்னு போட்டிருக்கலாம், அல்லது கோடம்பாக்கத்தின் முதல் படம் அப்படி கூட போட்டிருக்கலாம். இதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் கூட தயங்காதவன். இந்த கிரெடிட் யாருடைய கிரெடிட்டையும் எடுத்துக்கிட்டு மக்களை நான் ஏமாத்துறதுக்கு நான் என்ன வேறு என்ன வியாபாரம் பண்ணுறேன் இதில்? ஸோ அவருடைய விமர்சனம் அவர் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இதை வந்து 15 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் ஷோவில் நான் அவரை அழைக்கிறேன். அப்போ கூட அண்ணனோ தம்பியோ, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒன்று போட்டிருக்கீங்க, அது கொஞ்சம் நல்லா இல்லைங்க, அதை மாற்றிடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். தவறு எல்லாருமே செய்கிறது, மாற்றிருக்கலாம். அப்படி எதுவுமே கிடையாது, இந்த நிமிஷம் வரைக்கும் கிடையாது. அதை பற்றி பார்த்தவங்க எல்லாமே பதிவு போட்டாங்க. அவருடைய விமர்சனமும் மிகப்பெரிய பத்திரிகைகள், ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கிற பத்திரிகைகள், அந்த நண்பர்கள், அந்த ஊடகங்கள் செஞ்ச விமர்சனமும், இவர் சொன்ன விமர்சனம் சரியென்றால் அந்த விமர்சனம் எல்லாமே தப்பானதாகிடுது இல்லையா? அப்போ எல்லாருமே தப்பாக சொல்லுவாங்க, இவர் மட்டும்தான் சரியானவர் ஆகிடுவாரா? அந்த மாதிரியான சில கேள்விகள். என்னுடைய பதில் உடனடியாக நான் அவர் திரு ப்ளூ சட்டை மாறனுக்கு நான் போட்டேன், சார் நீங்களே என்கிட்ட சொல்லியிருக்கலாம், அதை விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே சார். படத்தை பற்றி அவர் ஏதோ அவர் வந்து அவருடைய விருப்பம் ஒரு கொண்டு ஒரு இது எதுக்குங்க, இது எதுக்கு நான் லீனியராக இருக்கணும், லீனியராக இருக்கணும்? படத்தை எடுத்திங்கன்னா ஸ்க்ரீனில் போட வேண்டியதானே, மக்கள் பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இவர் ஒரு படம் எடுத்துகிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருந்தார், பாரதிராஜா சார் கொண்டு போய் போட்டு காமிச்சிட்டு அவர் சால்வை போட்டு இதை எடுத்து பிரபலப்படுத்திட்டு இருந்தார். ஏன் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் நம்ம 10 படத்தை, இத்தனை படத்துக்கு நடுவில் நம்ம படம் தனியாக தெரியணும்னா அதுக்குன்னு ஒரு போராட்டம் வேண்டி கிடக்கு. இதெல்லாம் தனியாக சுயமாக கஷ்டப்பட்டு இவ்வளவு வாழ்க்கையை வந்து இதுக்குள்ளே போட்டு செய்கிறவனுக்கு செய்கிற ஒரு விஷயம். ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஒரு விமர்சனம் அவர் பார்த்தது 4 நாளுக்கு முன்னாடி பார்த்தாரு. எல்லாருமே விமர்சனம் முடிஞ்சதுக்கு அப்புறமேலே கடைசியாக இந்த, அதாவது எல்லா விமர்சனம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் அவருடைய விமர்சனத்தை மிக தாமதமாக அவர் போடுறார். இப்போ வலைபேச்சில் கூட அவங்க சொன்னாங்க, இந்த குடும்பத்தோடு பார்க்கலாம், ஆனால் குடும்பம் தனித்தனியாக போய் பார்க்கலாம்,
அப்படின்னு ஒரு விமர்சனம் சொன்னாங்க. இந்த விமர்சனம் எல்லா விமர்சனத்துக்கும் நான் பதில் சொல்கிறதுக்கு இல்லாமல், நான் சத்தியமாக இப்போ இல்லை அந்த காலத்திலிருந்தே நான் ஒரு படம் எடுத்தேன், அது வந்து ரொம்ப கேவலமாக விமர்சனம் செய்யப்பட்டது, அதோடு அந்த மாதிரி படம் எடுக்க வேண்டாம் நான் முடிவு பண்ணேன் அந்த மாதிரி. ஸோ மிஸ்டர் மாறனுடைய விமர்சனத்தை பார்த்தோடனே எனக்கு மிக வருத்தம். இந்த படத்தை தூக்கிட்டு நான் இன்னமும் கங்காறு மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். படம் ரிலீஸ் ஆனால் போதுன்னு இல்லாமல் ஊர் ஊராக போயிட்டுருக்கேன். இதுக்கு நடுவில் இந்த படத்தோட விமர்சனம் ஒரு செட்பேக்கை ஏற்படுத்துது. ஆனால் என்னுடைய நாகரிகம், அவருக்கு நான் ஒரு பதில் போட்டேன். அந்த பதிலுக்கு நிறைய பேர் சொன்னாங்க, ஏங்க இந்தால நீங்கள் போய் சட்டை பண்ணுறீங்க அப்படி தான் சொன்னாங்க. இல்லை சார், நான் எனக்கு வந்து நான் அதில் கூட போட்டிருக்கேன், ஒரு விமர்சகரை மீறி ஒரு இயக்குநராக நான் அவரை மதிக்கிறேன்னு போட்டிருக்கேன். இதுதான் நான் செய்த ஒரு விஷயம். இம்மிடியேட்டாக அவர் சொன்னதுக்கு பதில், அவருக்கு பதில் போடலாமா இல்லையா, அவரை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாமா இக்னோர் பண்ணிடலாமா அப்படிலாம் இல்லாமல் அவரை மதித்து போட்டது. இது வந்து என்னுடைய தன்மை. அதே மாதிரி உலகத்துக்கு நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன், என்னுடைய பழைய பேட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் என்னுடைய பரபரப்பான ரசிகர் மன்றங்களை எல்லாம் ரொம்ப ஆரம்பத்திலேயே பார்த்திபன் மனிதநேய மன்றம்னு மாற்றினேன். பார்த்திபன் மனிதநேய மன்றம்னு மாற்றினோடனே என்னுடைய ரசிகர் மன்றங்களோட கூட்டம் வந்து குறைஞ்சி போச்சு, மன்றங்களோட எண்ணிக்கையும் இல்லை. எனக்கு ரசிகர்ன்றது உலகம் பூரா சினிமாவை ரசிக்கிறேன், நல்ல சினிமாவை ரசிக்கிறேன், நிறைய நடிகர்களில் நான் ரசிக்கிற மாதிரி எல்லா நடிகர்களும் ரசிகர்களும் எனக்கு ரசிகர்களாக இருப்பாங்களே தவிர, எனக்கு எந்த ஊருக்கு போனாலும் இந்த ரசிகர் மன்றத்திலேருந்துன்னு நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா கே கே நகரில் ஒரு ரசிகர் மன்றம்னு ஒரு போர்டு இருக்கும், உட்டா ராசிபுரத்தில் ஒன்று இருக்கும், உட்டா வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குமே தவிர, பார்த்திபன் மனிதநேய மன்றம்ன்ற பேரில் நான் நல்ல காரியங்கள் பண்ணும்போது 3 மாதத்துக்கு ஒருத்தர பிளட் கேம்ப்பு அல்லது ஒரு சமூகத்தோடு நான் சம்மந்தப்படுத்திக்கும் போது வெள்ளம் வரும்போது நான் செய்கிற விஷயங்கள், அப்போ இவங்களெல்லாம் சேர்த்துக்குவேன். என்னுடைய பார்த்திபன் மனிதநேய மன்றத்தோட பணி மனிதநேய மன்றம் மட்டும்தான், மனிதத்தோடு இயங்கிறது மட்டும்தான். நேற்று நடந்த அந்த குடும்பாவி எரிப்புன்றது பார்த்திபனுடைய ரசிகர் மன்றத்திலிருந்து ஒருவர் கூட இல்லை. இதை நான் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போ பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, பார்த்திபனுக்கு உண்மையிலேயே இப்போ மிஸ்டர் அந்தணன் வந்து ரொம்ப நேர்மையாக பொதுநலமாக ரெண்டு பேருக்கு நடுவில் பார்த்திபன் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு, அதை சொன்னால் கோபம் தான் வரும். பட் இப்படி ஒரு விமர்சகரை இப்படி கேவலப்படுத்துறது இப்படி தப்பு அப்படிங்கிறது மிக மிக நான் ஒத்துக்கிற ஒரு விஷயம். அதில் ஒன்றே ஒன்று பார்த்திபனுடைய ரசிகர்கள், அப்புறம் அவர் என்ன கை கட்டிட்டு நிற்கிறாரா. நேற்று நான் வந்து விழுப்புரத்தோட திரும்பி வரதா இருந்தது. விழுப்புரத்தில் ஒரு ஷோ வந்து கட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பாண்டிக்கு திருப்புங்க வண்டியை நான் பாண்டிக்கு திருப்பினேன். பாண்டியில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னு. அவர் நடிகர் சங்கத்தோட தலைவர், என்னுடைய பார்த்திபன் மனிதநேய மன்றத்தோட மெம்பர் கிடையாது. பார்த்திபன் மனிதநேய மன்றத்துக்குன்னு இப்போ ஒரு பெரிய மெம்பர்ஷிப்பாகவோ அது யாருமே நாங்கள் எடுத்துக்கிறதாவோ, நீங்கள் வேணால் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரசிகர் மன்ற ஷோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு பின்னாடி வெரி ஃபியூ ரசிகர்கள் மட்டுமே, ரசிகர்னால் ரசிகர் மன்றத்தில் மனிதநேய மன்றத்தில் இருப்பாங்களே தவிர வெறி பிடிச்ச ரசிகர்கள் அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது. இங்கே வந்ததுக்கப்புறம் இதை கேள்விப்பட்டு நான் போகும்போதே நேராக மாலுக்கு தான் போனேன். மாலுக்குள்ளே போய் அவரை கூப்பிட்டு தனியாக இந்த மாதிரி சார், அவர் ரொம்ப பெருமையாக அவர் சொன்னார். நான் வந்து அவர் கூட இருக்கவங்க எல்லோரையும் கூப்பிட்டு பக்கத்தில் வந்து அவர் வந்து நடிகர் சங்கத்தோட தலைவர் ப்ளஸ் தயாரிப்பாளர், படம் தயாரிக்கிறவர் நடிகர் அந்த மாதிரியை தவிர, எனக்கு நீண்ட காலமாக வந்து நான் பாண்டிச்சேரிக்கு போனால் அவர் உதவிகள் செய்வார். இந்த மாதிரி விஷயம் சொன்னோன்னே நான் சொன்னேன், ஏன் சார் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, இது ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம், அதை நீங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கவே கூடாது. எனக்கு எப்போவுமே இது இப்போ இல்லை, எப்போவுமே இந்த குடும்பாவி எரிப்புன்றது எனக்கு வந்து என்னால் இப்போவும் அது மிகப்பெரிய வன்முறை, மனசை ரொம்ப கலங்கடிக்கிற கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயம், நீங்கள் அதை பண்ணியிருக்கக்கூடாது. அதுக்குள்ளே கூட்டம் கூடிடுச்சு. அவரை 10 பேருக்கு நடுவில் நான் வந்து மேடையில் கேட்கும்போது நான் வந்து உடனே இல்லைல்ல நீங்கள் செய்தது தவறு தான், அவரை கண்டிக்கிறதுன்றது அவருக்குன்னு இருக்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே ஏதோ ப்ராப்ளம் ஆகுன்றதுக்காக தனிப்பட்ட முறையில் அவரை கண்டித்தேன், உண்மையிலேயே கண்டித்தேன். அவர் என்ன சொன்னார்னா, சார் நான் எடுத்த படத்துக்கு வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு 3 லட்சம் ரூபா பணம் கேட்டார் சார், அந்த காண்டு அந்த கடுப்பில் தான் சார் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னாரு. அது உங்கள் சொந்த விஷயங்க. அப்புறம் இதை வந்து பார்த்திபன் ரசிகர்கள் செஞ்சாங்கன்றது திசை மாறும்னு மேபி அவருக்கே கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். அவர் ஸ்ட்ரைட்டாக அவர் கேமராவை பார்த்து அவர் பேசுகிறாரு. அதில் எங்கேயுமே பார்த்திபனோட மன்றம் பார்த்திபனோட ரசிகர்கள் நாங்கள் செய்கிறோன்னு அவர் சொல்லலை. அவர் சொல்கிறது அது நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள். அதில் அவரே சொல்கிறது அவர் இதனால் பாதிக்கப்பட்டது தான் சொல்கிறாரு. சார் இது என் பக்கத்தில் திசை திரும்பணும்னு எனக்கும் தெரியாது. அப்புறம் முழு வீடியோவை நான் உடனே பார்க்கல, நான் ஸ்க்ரீனுக்குள்ளே ஓட வேண்டிய கட்டாயம் இருந்தது. அங்கே முடிச்சுட்டு நைட் ரொம்ப நைட் லேட்டாகி, அப்புறம் நான் காலையில் ட்ராவல் பண்ண முடியாமல் வண்டியிலலாம் ரொம்ப டயர்டாக இருந்துட்டு, இப்போ வந்து இந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாகிக்கிட்டே இருக்குது, அப்போ நான் வந்து விளக்கம் சொல்லணுங்கிறது
அவர் வந்து மிஸ்டர் ப்ளூ சட்டை மாறனுக்கும் சரி, இதை வந்து என்னுடைய மிகப்பெரிய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு விமர்சகருக்கு ஏற்படுற இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து விமர்சகர்கள் இல்லை, யாருக்குமே அந்த காலத்தில் முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கலைஞர் அரெஸ்ட்டை பற்றி கேட்கும்போது நான் ரொம்ப வன்மையாக அதை கண்டித்தேன். நான் இதுக்கு சொல்ல வரேன், நான் ரொம்ப போல்டாக சில விஷயம் மனிதாபிமானத்தோடு மட்டுமே இது நடக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். நான் அந்த மனிதநேயத்தை மட்டும்தான் நான் யோசிக்கிறேன், அதோடு மட்டும்தான் நான் வாழ்ந்திருக்கேனே தவிர இந்த மாதிரி ஒரு செயலால், இந்த செயலால் நம்ம கீழ்த்தரந்தான் ஆகிறோமே தவிர டெஃபினட்டாக இந்த செயலால் எந்த மேன்மையும் அடைய போகிறதில்ல, அது எனக்கே நல்லா தெரியும். அதனால் இந்த செயலை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். என்னால் உடனே மிஸ்டர் மாறனும் அவர் வந்து ரொம்ப சர்காஸ்டிக்காக எனக்கு வந்து ஒரு இது போட்டிருக்காரு, ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இது கூட விமர்சனம் விமர்சனமாகவே இல்லாமல் விமர்சனத்தை முடித்துட்டு தனியாக அவர் ஒரு ட்வீட் போடுறார். இதெல்லாம் வந்து எனக்கு வருத்தம். நான் வந்து ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு நாலாவது நாள் இந்த படம் வந்து என்னவாக கலெக்ட் பண்ணும், கடங்காரங்களோடவே படத்தை ரிலீஸ் பண்ணுறதில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இது ஒரு செட்பேக் ஏற்படுத்துதுன்னு வச்சுக்கலேன், வேறு ஒரு தயாரிப்பாளர் தூக்கில் தொங்கிடுவார். இதோட பிரச்சனைகள் வந்து பெரிய பிரச்சனைகள். விமர்சனங்கிற பேரில் டெஃபினட்டாக இந்த படம் நல்லா இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், அதை பற்றி பிரச்சனை இல்லை, நீங்கள் நல்லா, நான் அதுக்காக தான் சொன்னேன், நீங்கள் போய் நான் என்னுடைய பெருந்தன்மை ப்ளூ சட்டை மாறன் அவர்களின் விமர்சனத்தை நீங்கள் படிங்க, படிச்சுட்டு அவர் சொல்கிறத கேளுங்க, அதுக்கப்புறம் என் படத்துக்கு போங்கன்னு பெருந்தன்மையாக சொல்லியிருந்தேன். அங்கே போய் பார்த்துட்டு வந்தவங்க தான் இவர் சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாதாங்க. அந்த பேசுகிற ஒரு துணி ஒன்று இருக்குது, அது வந்து அவரை எல்லாருமே இரிட்டேட் ஆகுது. இதில் நேற்று நடந்த அந்த கொடுமையான சம்பவம், அதை வந்து நான் மனிதாபிமானமான விஷயமாக மதிக்கலை, அது யார் செஞ்சாலும் தப்பு தான், அதுக்கு மனப்பூர்வமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உண்மையிலே மனசோடு நான் வந்து என்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறேன். இது வந்து இனிமேல் தொடரக்கூடாது, நடந்ததுக்கு நான் டெஃபினட்டாக அதில் என் பேர் அங்கே இருக்குது. ஆனால் நான் சொல்ல விரும்புகிற விஷயம் வந்து இவங்க யாருமே இந்த செயலை செய்தவர்கள் பார்த்திபனுடைய ரசிகர்கள் கிடையாது. இப்படி ஒரு கூட்டம் எனக்கு இருந்தால் டெஃபினட்டாக ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும், நாலு கமர்ஷியல் படம் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணிவிட்டு இந்த கூட்டத்தை நான் அப்படியே தக்க வச்சுருப்பேன். அதனால் முதல்ல பார்த்திபன் ரசிகர்கள் இதை செய்யலை, இவரால் மிஸ்டர் மாறனால் பாதிக்கப்பட்ட யாரோ ஒரு தயாரிப்பாளர் அவர் இதுக்குள்ளே இந்த மாதிரியான அவருடைய எக்ஸ்ப்ரெஷனை காமிச்சிருக்காரு. அதை வந்து நான் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையிலையும் கூப்பிட்டு இதுதான் சொல்லிட்டேன். அப்புறம் மிஸ்டர் அந்தனன் போல் ஒரு பொது நலமாக அவங்க திருப்பி திருப்பி கட் பண்ணி அவர் என்னை கண்டிக்கிற மாதிரியான விஷயங்கள் மட்டும் இருந்தது. முழுக்க இப்போ அவர் என்ன பேசினாருன்றதை நான் முழுக்க கேட்டேன். இந்த பெயின் எவ்வளோ கஷ்டம் எல்லாருமே தெரியும், பத்திரிகை நண்பர்களுடைய ஊடக நண்பர்களுடைய சப்போர்ட்டுனால தான் இவ்வளோ இந்த படத்துக்கு ஒரு ஆரம்பம் கிடைச்சிது. அதனால தான் நாலு நாளைக்கு முன்னாடியே நான் படத்தை போட்டேன். அந்த மாதிரி என்னுடைய பெயின் சொல்லி மாளாது, ஆனால் இந்த உருவபொம்மை இதெல்லாம் வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். மிஸ்டர் மாறனை கூட விட்டுருங்க, அவர் இந்த மாதிரி நிறைய சவால்களையும் எதிர்ப்புகளையும் சந்திக்கும் துணிவு வாய்ந்தவர் அவர், பட் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு அதை பார்க்கும்போது மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும். அதனால் நான் மன்னிப்புன்னு கேட்குறேன்னு சொல்கிறது அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கக்கிட்ட என்னுடைய மனப்பூர்வமான மன்னிப்பை கேட்டுக்கிறேன். விரைவில் இது சம்மந்தமான இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த வெற்றிக்கு எல்லாரும் உறுதுணையாக ஒரு இவ்வளோ பெரிய ஒரு முயற்சிக்கு, ஒருவேளை சின்ன குற்றம் குறைகள் இருந்தால் கூட இப்படி ஒரு நல்ல முயற்சி அப்படிங்கிறத எல்லாருமே பாராட்டியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி.